விதைப்பது எதுவோ அதுவே விளையும் என்பதே நீதியாகும். வணக்கம், நான் உங்க சாந்தன் சாம்ராஜ். அதாவது உயர்வான மக்கள் உழவும் நேரம் நெருங்கிவிட்டது, உழவி கொண்டிருக்கிறது, யுகமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சென்ற வீடியோ, அதாவது ஒரு 1 மந்த்து இருக்கும், ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் பாருங்க. அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம உயிரான மக்கள்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் ஒளி வடிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம், ஸ்தூல வடிவிலையுமே பார்க்கக்கூடிய நாட்கள் நெருங்கிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னொரு தகவலை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறதுல பெரன்பு இது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பாருங்கள், சித்தர்கள் வரிசை இட்டுக்காட்டில் நான் சித்தர்கள்னால் அவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாமே இந்த யுகமாற்றத்தில் பங்கேற்கிறதுக்காக பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில ஆண்மக்கள்லாம் நம்ம சித்தர்களாக பாதிக்காத சில ஞானிகள், மகான்கள், யோகிகள், சாதுக்கள் வேறு வரிசையில் கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். தேவர்கள் அந்த வரிசையில் கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா, வள்ளலார், அருட்பெருஞ்சோதி வள்ளலார், அதேமாரி மகாவதார் பாபாஜி, அதேமாரி நம்ம மகதி, இமாம் மகதி, அப்புறம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதோ அந்த ஆண்மக்கள் எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டு வேணுமா, யார் அகத்தியர், யார் புலிப்பாணி, யார் கோரக்கர், யார் கமலமணிநாதர்னு ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டணுமா? போக போக நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஆக உயரான்மக்கள் உலகிற்கு வந்து விட்டார்கள், உலக மாற்றம் அதாவது யுக மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, கலியுத்தம் தொடங்கிவிட்டு சென்று கொண்டிருக்கிறது, அதாவது போயிட்டு இருக்கு, இன்னும் தலைவன் வரல, அவருக்கு இடையான சேனைகள் வரல, உயரான்மக்கள் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செய்தி ஒரு நம்பத்தகுந்த செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நம்பி தான் ஆக வேண்டும், நடக்கும் நிகழ்வுகள் அப்படி. வரும் நாட்களில் உயிரான் மக்கள் ஒன்றிணைந்துவிட்டன, யுகமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் சாந்தன் சாம்ராஜ்.